சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு கூட்டுறவு சங்கம் மூலம் டெண்டர் விட அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை டெண்டர் நியாயமான முறையில் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் நடராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான டெண்டரை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திடம் இருந்து கூட்டுறவு சங்கத்திடம் மாற்றியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் இணை பதிவாளர் முருகானந்தம் தரப்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பட்டாசு கடை அமைப்பதற்கான டெண்டர் வருகிற 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தீவுத்திடலில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் விஜயானந்த் ஆஜராகியும் மின்சாரம், தீயணைப்பு வசதிகள், கார் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வாதம் வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தீவுத்திடலில் பட்டாசு கடை அமைப்பதற்கான டெண்டரை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டாா்.